ஐபிஎல் தொடர்வாங்க இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் எல்லா அணிகளுமே பயிற்சிகளை மேற்கொண்டு தயாராகி வருகிறது. அந்த வகையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வீரர்களும் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வீரர்கள் பயிற்சி எடுப்பதை அந்த அணியின் தலைமை பேச்சாளராக ரிக்கி பாண்டிங் கவனித்து வருகிறார். இந்நிலையில் பயிற்சியின் பொழுது அமன் ஹக்கீம்கான் என்ற வீரர் ரிக்கி பாண்டிங்கை பிரமிக்க வைக்கும் வகையில் ஆச்சரியப்படுத்தி வருகிறாராம். 26 வயதான அமன்கான் ஒரு வலதுகை வேகப்பந்து வீச்சாளர் ஆவார். ஆனால் இவரிடம் பேட்டிங் அபிலிட்டியும் உள்ளது. அதன்படி பந்துகளை நன்றாக ஹிட்டிங் ஆடி விளையாடக்கூடிய ஒரு நல்ல ஹார்டு ஹிட்டிங் பேட்ஸ்மேன் என கூறப்படுகிறது. கடந்த ஐபிஎல் மணியளத்திற்கு முன்பதாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சர்துல் தாகூரை கொல்கத்தா அணியிடம் ட்ரேட் செய்து அமன் கானை கொல்கத்தா அணியிடம் இருந்து வாங்கியது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அமன் கானுக்கு பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைக்குமா என தெரியவில்லை. ஆனால் பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங் இவரை இம்பாக்ட் பிளேயராக கிளம்புற ஆர்வமாக இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அமன் கான் இம்பாக்ட் பிளேயராக அணிக்குள் வந்தால் பேட்டிங் மற்றும் பந்து விசேன இரண்டிலுமே தனது பங்களிப்பை கொடுப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பிருத்தி விஷா குறித்து பேசிய ரிக்கி பாண்டிங் பிருத்தி விஷாவுக்கு இது மிக முக்கியமான ஐபிஎல் தொடராக இருக்கும் என கூறியுள்ளார்.